சுவிசேஷத்தின் ரகசியம். சுவிசேஷம் என்றால் என்ன? தேவன் மனிதனாய் வந்தார். அப்படி மனிதனாய் வந்தவர் அடி வாங்கி ரத்தம் சிந்தி சிலுவையிலே செத்தார். அப்படி மறித்தவர் செத்தவர் உயிரோடு எழும்பினார். இப்ப சொல்றார், என்னை ஏத்துக்கிட்டியனா உன் பாவம் எல்லாம் மன்னிச்சிருவேன், நீ பரலோகம் போவ. இதுல இன்னொன்னு இருக்கு சுவிசேஷத்துல, கடைசி பகுதி என்ன தெரியுமா? இங்க வா, கண்ணை மூடு, நான் சொல்றத திருப்பி சொல்லு. அன்புள்ள ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று அறிந்திருக்கிறேன். தேவன் எனக்காக மனிதனாய் பிறந்து வந்தார் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவங்களை மன்னியும். இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். என்னை மன்னித்து என்னை சுத்திகரித்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி இயேசுவின் நாமத்திலே, ஆமென். இப்போ நீங்க ரட்சிக்க போட்டுட்டீங்க, இப்போ நீங்க கிறிஸ்டியன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால செத்துறீங்கன்னா நரகத்துக்கு போயிருப்பேன். செத்தா நீங்க பரலோகம் தான் போவீங்க. நம்ப முடியுமா? முடியாது. அது ஒரு ரகசியம். சுவிசேஷம் என்பது ரகசியம். அதாவது எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் அது ஒரு ரகசியம். ஒரு ஜெபத்தின் மூலம் எப்படி பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ள நாம் போகிறோம் அது ரகசியம். அவ்வளவு வேதனை, அவ்வளவு அடி, உதை, ரத்தம் சிந்துவது, தண்டனை, கிண்டனை எல்லாவற்றையும் இயேசுவானவர் நமக்காக பெற்றுக்கொண்டு விட்டபடி ரொம்ப இலகுவாக நமக்கு சுவிசேஷம் வருகிறது. இதனால் தான் அன்பானவர்களே, சுவிசேஷம் என்பது ஒரு ரகசியம். தேவனுடைய வார்த்தை என்கின்ற ரகசியம், தேவனுடைய வார்த்தை பைபிள் ஒரு ரகசியம். இந்த பைபிள் பொய் சொல்லாது. இது என்ன ரகசியம் என்றால் உண்மையான புத்தகம். தேவனுடைய வார்த்தை என்பது ரகசியம். தேவனுடைய வார்த்தை ஒரு ரகசியம். இந்த வசனத்தின் ரகசியத்தை முழுமையாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. தேவனோட நமக்கு இருக்கிற ஐக்கியம், தேவ பக்தி ஒரு ரகசியம். தேவ பக்தி என்றால் என்ன? தேவன் மேல் நமக்கு இருக்கின்ற ஐக்கியம். அவ்வளவு பரிசுத்த தேவன் எப்படி இந்த அசுத்த சரீரத்துக்குள்ளே வாழுகிறார், இதை ஆலயமாய் கருதி புரிந்து கொள்ள முடியாது. விட்டுவிடுங்கள். பிதாவாகிய தேவனுடையதும் கிறிஸ்துவானவருடையதுமான ரகசியம். என்ன ரகசியம் தெரியுமா? பிதாவும் கிறிஸ்துவானவரும் ஒன்று, ஆனால் பிதாவும் கிறிஸ்துவானவரும் வேறு. உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? முடியாது. அதுதான் ரகசியம். ஒரு இடத்துல பார்த்தா நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் அப்படிங்கிறாரு. அதே இயேசுவானவர் மற்ற இடத்துல சொல்றார், நான் பிதாவோட சித்தத்தை தான் செய்ய வந்தேன், என்னாலே அல்லாமல் யாரும் பிதா கிட்ட போக முடியாதுன்னு சொல்றார். இந்த ஒன்றா இருந்து வேறையா இருக்கிற இந்த பிதா குமாரன் ரகசியம் நமக்கு எப்பொழுது முழுமையாய் புரியும் தெரியுமா? பரலோகத்துக்கு போன பிறகு. பிதாவும் குமாரனும் ஒன்றா ரெண்டா, இது என்ன ரகசியமா? இருக்கட்டும், விட்டு விடுங்கள். தேவனுடைய சித்தம் என்கின்ற ஒரு ரகசியம். தேவனுடைய சித்தமாய் இருக்கவில்லை ஆதாமும் ஏவானும் அந்த மரத்திலே சாப்பிடுவது. அவர்கள் அதை விரும்பினார்கள். தேவன் தன்னுடைய சித்தத்தை கொண்டு வந்து அந்த விருப்பத்தை தாக்கவில்லை. தேவனுடைய சித்தம் எப்படி செயல்படுகிறது அது ஒரு ரகசியம். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எத்தனையோ விஷயங்கள் தேவ சித்தத்துக்கு எதிராக நடக்கின்றது. அப்போ உங்களால் சொல்ல முடியுமா தேவ சித்தம் என்றால் இதுதான் அதுதான் என்று? அது ஒரு ரகசியம். எப்படி கிறிஸ்துவானவர் சபையின் மனவாளனாக, சபை மனவாட்டியாக இருக்கிறது, இது நம்மால் முழுக்க புரிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு, அவர் மனவாளன், சபை மனவாட்டி, இது ஒரு ரகசியம். அந்நிய பாஷை என்கின்ற ரகசியம். அந்நிய பாஷையை நம்புகிற கிறிஸ்தவர்கள் உண்டு, நம்பாத கிறிஸ்தவர்கள் உண்டு. அந்நிய பாஷை என்பது ஒரு ரகசியம். புரிஞ்சுக்கிற முயற்சிக்காதீங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க பேசாதவங்க பாவிகள் மாதிரியும், பேசுற நீங்க அவங்களை விட ஒரு படி மேல மாதிரியும் நினைக்க வேண்டாம். இப்ப அந்நிய பாஷை பேசாத சில பேர் ரெண்டு வகைப்படுவார். ஒன்று, அதை நம்பாதவர்கள். அதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தோட, அந்த அப்போஸ்தலர் காலத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்புறவங்க. இன்னொரு குரூப், அந்நிய பாஷை வரும் இல்லை பாவம் அதுகளுக்கு பேசல அதான ஆசை. அதுலயும் ரெண்டு குரூப் இருக்கு. ஒன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குது, வேதனைப்படாதீங்க, பிரச்சனையே கிடையாது. அதுக்குள்ள இருக்குது இன்னொரு பயங்கரமான கூட்டம், உண்மையில அந்நிய பாஷையின் வரம் இல்ல ஆனா இருக்கிற மாதிரி நடிச்சு போய்க்கு அந்நிய பாஷை பேசும். அது ஒரு ரகசியம். ஒரு ரகசியத்தை ரகசியமா இருக்க விடுங்க. அந்நிய பாஷை இதை புரிந்து கொள்ள முடியாது. அந்நிய பாஷை பேசுறவங்க பேசிக்கிட்டே இருங்க, சந்தோஷம். அந்நிய பாஷை பேசாதவர்கள் குழம்பாதீங்க, பேசாம இருங்க. சில பேருக்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கு படிச்சு கொடுக்குறாங்க, எழுதி எழுதி மனப்பாடம் பண்ணி ரிப்பீட் பண்ண வச்சு. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. தெய்வம் என்றொன்று இருந்தால் ஏன் அப்படி நடக்கிறது, இப்படி நடக்கிறது, இது நடக்கிறது, இப்படி அநியாயம், அப்படி கொலை, இப்படி கொரோனா, அது ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் ஏன் அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறார் என்பது ஒரு ரகசியம். உலகத்தில் இவ்வளவு அக்கிரமங்கள் இருக்கின்றன, இது ஒரு ரகசியம். அது ஏன் நல்ல ஆண்டவர் இவற்றையெல்லாம் அனுமதிக்கிறார், இது ஒரு ரகசியம். விட்டுவிடுங்கள். சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்கின்ற ரகசியம். சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று சொல்லும் போது
அதை நம்பாத சில பேருக்கு எரிச்சலாய் இருக்கும். அதை புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ முடியாதது. ஏனென்றால் அது ஒரு ரகசியம். நீங்க அதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நடக்கும்பொழுது போவீர்கள். அவ்வளவுதான். சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கும் பொழுது நம்பறவே நம்பாதவே ஆண்டவருக்குள்ள இருக்கிறவன் என்ன போயிடுவோம். சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் இது ஒரு ரகசியம்.